புதிய செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறுவதை விரைவுபடுத்த ஒப்புதல் இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு விண்வெளித்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இஸ்ரோ தலைவர் கே சிவன் வரவேற்பு கட்டப்பட்டுள்ள பில்லூர் மூன்றாம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினாா் ஒரே நாளில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரமாக பதிவானது சதவீதம் பேர் குணமடைந்தனர் செய்திகள் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் பெருகும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டுவருவது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் மூலம் கோடிக்கணக்கானவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளாா் விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கத்தில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் விண்வெளித் விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு அடையவும் தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் அடையவும் உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில் முத்ரா சிஷு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டியை குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் குஷி நகர விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளூர் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் பேசினார் நகர்ப்புறங்களில் உள்ள ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கூட்டுறவு வங்கிகளும் ஐம்பத்தி எட்டு மாநில கூட்டுறவு வங்கிகளும் என மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகள் இனி ரிசர்வ் வங்கியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவசரச் சட்டம் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார் இந்த முடிவின் மூலம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்துள்ள எட்டு கோடியே அறுபது லட்சம் முதலீட்டாளர்களின் நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் मुद्रा लोन्स आपको पता है लगभग अठारह से 20 करोड़ लोगों को मिले ये सबसे बड़ा स्मॉल लोन प्रोग्राम्स है एक तरह से दुनिया का सबसे बड़ा स्मॉल बैंक लोन का प्रोग्राम है इसके अंतर्गत एकदम ही छोटा जिसका 50,000 तक का लोन होता है ऋण होता है உஸ்கல் சிஷு लोन இம்கே ஹர் இஸ் ஐ சே 9 கோடி 37 லட்சம் லோகோ கோ லோன் mila இல்ல அபார்சியோ கோ அப பியாஜ் மே 2% சதிக்கி சூட் மிலே گی நேத் நடைபற்ற அமைச்சர் பைகூட்டத்தில் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்தி அனுசக்தி மற்றும் விண்வெளித் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் சமூக பொருளாதார பயணபாடுக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் தேசிய விண்வெளி மென்பாட் அங்கீகாரம் மய்யம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கும் என்று ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வாஹாட்டிக்டிவிட்டிஸ் இஸ்ரோ का रोल सीमित नहीं है इसरो यह दूसरी संस्था जो है उसको सप्लीमेंट कर रही है बेसिकली क्योंकि हमने यह जो न्यू स्पेस इंडिया लिमिटेड है प्राइवेट सेक्टर यूनिट इसका रोल एक्सटेंड किया टू फैसिलिटेट प्राइवेट पार्टिसिपेशन अब उस सारे को कैसे रेगुलेट करना और समन्वय बनाना उसके लिए एक नई संस्था नई संस्था एक ही बनी है और वो कोई अलग से साइंटिफिक संस्था नहीं है इसका नाम ही है इंडियन नेशनल स्पेस प्रमोशन एंड ऑथोराइजेशन सेंटर तो ये सबको जोड़ करके जो भी प्लान्स बनेंगे कैसे चलाने आगे और अब उसका मैकेनिज्म अभी उसकी रचना हो रही है லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே தூதரக மட்டத்திலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட முதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் மீண்டும் சீனா அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் கடந்த ஆறாம் தேதி பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இந்தியாவுடன் மேற்கொண்டு மோதலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ள சீனா எல்லை பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளது இந்நிலையில் நேற்று இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் நவீன் ஸ்ரீவத்சவா மற்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் எல்லை மற்றும் கடல் விவகாரத்துறை இயக்குநர் ஜியாங்காவோ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் லடாக் எல்லையிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வது என்று ஏற்கனவே ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளதை இரு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது எல்லை பிரச்சனையை அமைதியாக தீர்ப்பது தொடர்பாக தூதரகம் மற்றும் ராணுவ மட்டங்களில் தகவல் தொடர்புகளை தொடர்ந்து பராமரிக்க இருதரப்பிலும் கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளின் நலன்களுக்காக எல்லையில் அமைதியை பராமரிப்பது அவசியம் என்று சீனா தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் பெருகி வரும் சூழ்நிலையில் அடுத்த வருட கல்வியாண்டிற்கான தேர்வுகளை நடத்துவது குறித்து நெறிமுறைகளை மீண்டும் வகுக்குமாறு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பல்கலைக்கழக குழுவை கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து தேர்வுகளுக்கான வழிமுறைகளை மீண்டும் நெறிப்படுத்துமாறு தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பிற்கான எஞ்சிய தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் இறுதி முடிவு வரும் புதன்கிழமைக்குள் எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இவ்வாறு கூறியுள்ளார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவிருந்த தேர்வுகளை ரத்து செய்யுமாறு மாணவர்களின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தேர்வு ரத்து செய்வது குறித்து பரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது நடப்பாண்டிற்கான காசநோய் பற்றிய ஆண்டு அறிக்கையை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார் தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த வருடாந்திர அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் நாட்டில் இருபத்தி நான்கு லட்சம் காசநோயாளிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டைக் காட்டிலும் பதினான்கு சதவீதம் கூடுதலாகும் காசநோய் சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டதன் மூலம் சிகிச்சையால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிக்ஷே திட்டத்தின் மூலம் காச நோயாளிகளுக்கு நேரடியாக அளிக்கப்படும் நிவாரண உதவிகள் குறித்த கண்காணிப்பு திட்ட அறிக்கையையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது வெளியிட்டார் இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக காசநோய் சிகிச்சைக்கு ஏற்படும் தாமதங்களினால் சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் காசநோயினால் அடுத்த ஐந்தாண்டுகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று லண்டன் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளித் துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அனுமதிப்பது என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு இஸ்ரோ தலைவர் சிவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்தல் மற்றும் ஏவுதல் போன்ற நடவடிக்கைகளில் தனியார் துறையினர் பங்கேற்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் சர்வதேச விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் விண்வெளித்துறையும் வளர்ச்சியடையும் என்று அவர் கூறியுள்ளார் சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் விண்வெளித்துறையின் சேவைகள் நாட்டின் மேம்பாட்டிற்கு உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பு மூலம் முன்னணி நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இஸ்ரோ தமது நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் ஆராய்ச்சி மற்றும் சந்திரனுக்கு மனிதனை அனுப்புதல் உள்ளிட்ட விண்வெளி தொடர்பான பணிகள் தொடரும் என்றும் இஸ்ரோ தலைவர் சிவன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா பிரச்சினையால் ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதால் பல்வேறு பணிகளுக்கு கால அவகாசமும் தளவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆதார் எண்ணுடன் பான் கார்டு எண்களை இணைப்பதற்கான காலக்கெடுவும் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி காணொலி காட்சி மூலம் நேற்று மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லையில் சீனாவுடனான மோதல் விவகாரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவை குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ராகுல்காந்தி ஆலோசித்ததாக தெரிகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபாலும் பங்கேற்றார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மெத்தனமாக இருப்பதாகவும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தர்ணா போராட்டம் நடத்த வேண்டும் என்று ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரயில்வே துறை அடுத்த நூற்று இருபத்தி ஐந்து நாட்களில் எட்டு லட்சம் மனித வேலை நாட்களை வழங்கவுள்ளது அத்துடன் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்பு திட்டத்தையும் நிறைவேற்ற முடிவு செய்துள்ளது கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நூற்று பதினாறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன இந்த மாநிலங்களில் உள்ள ரயில்வே பொது மேலாளர்கள் மண்டல ரயில்வே மேலாளர்கள் உள்ளிட்டோருடன் ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் இத்திட்டம் குறித்து கலந்துரையாடினார் அப்போது ரயில்வே அமைச்சகத்தின் சார்பில் கரீப் கல்யாண் திட்டத்தை நூற்று பதினாறு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து வகையான ரயில்வே பணிகளில் நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எட்டு லட்சம் மனித நாட்கள் வேலை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒரே நாளில் சுமார் பதினேழாயிரம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக நான்கு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே பதிமூன்றாயிரத்து பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று இரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்தாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்து எண்பத்தி எட்டாகவும் உள்ளது மத்திய பிரதேசத்தில் பன்னிரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலையில் பேர் மேற்குவங்க தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில்

உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சென்னையில் ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினான்காக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தின் சார்பில் நூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள பில்லூர் மூன்றாம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அடிக்கல் நாட்டினார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றும் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் நாளை திருச்சி செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளாா் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தில் கொரோனா சிகிச்சையும் சேர்த்துக்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஜூன் முப்பதாம் தேதியோடு நிறைவடையும் காப்பீடு கொரோனா காரணமாக மேலும் ஒராண்டுக்கு நீட்டிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கான தொகையை காப்பீட்டு நிறுவனமே செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக முதற்கட்டமாக இரண்டரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் அதற்கான கட்டணத்தை தமிழக அரசு செலுத்தும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டு திட்டத்திலும் கொரோனா சிகிச்சை சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவின் போக்குவரத்தில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார திட்டத்தை நித்தி ஆயோகம் சர்வதேச போக்குவரத்து அமைப்பும் தொடங்கியுள்ளன காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் கான் மற்றும் சர்வதேச போக்குவரத்து அமைப்பின் செயலாளர் யோங் டே கிம் ஆகிய இருவரும் தொடங்கி வைத்தனர் இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கார்பன் டை ஆக்சைடு குறைவாக உமிழும் போக்குவரத்து முறையை இந்தியா முன்னெடுக்கும் இந்நிகழ்ச்சியில் அமிதாப் கந்த் பேசுகையில் போக்குவரத்து துறையில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதை குறைப்பது என்பது சுத்தமான ஆரோக்கியமான பொதுமக்களுக்கு ஏற்ற எதிர்காலத்தை உறுதி செய்வதாகும் என்றார் இந்தியாவின் சமூக பொருளாதார சூழல்களில் போக்குவரத்தின் தேவை குறித்து மதிப்பீடு செய்து அதன் பின்னர் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்கும் விரிவான முறை உருவாக்கப்படும் என்று அவர் கூறினார் காஷ்மீரில் பட்காம் மாவட்டத்தில் லஷ்கர் இத்வை இயக்கத்திற்கு உதவியதாக ஐந்து பேரை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர் இதன் மூலம் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது முன்னதாக நேற்று பாரமுல்லா மாவட்டம் சோப்போரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் பட்கம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவம் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்படை மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஆகியோர் இணைந்து ஸ்ரீநகர் குல்மார்க் சாலை பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க இதுவரை ஐம்பது விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் மூலம் இருபத்தி ஆறாயிரம் தமிழர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு வரும் வகையில் தமிழகத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தபின் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்றி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை

உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது ஒரு குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதன் காரணமாக ஈரான் நாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை அழைத்து வர உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எழுநூறு மீனவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஈரான் நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் அந்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக விமான சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் மீனவர்களை மீட்டு தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி மீனவர்களை அழைத்து வர சிறப்பு கப்பல் இன்று புறப்படவுள்ளது என்றும் இதில் பயணம் செய்யும் அறுநூற்று எழுபத்தி மூன்று மீனவர்கள் விரைவில் தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைவார்கள் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு கடன் உதவிகளை வழங்கி வருகிறது என்றும் இந்த திட்டங்கள் அனைத்தும் வரலாறு படைக்கின்ற திட்டங்களாக உள்ளது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொரோனா நோய் தொற்று நிவாரண சிறு வணிக கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்று அறுபத்தி ஒன்று பயனாளிகளுக்கு எண்பத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக முதல்வர் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறினார் போலதான் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் முறையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தமிழக காவல்துறை பல்வேறு வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் மல்டிவிட்டமின் மாத்திரைகள் மற்றும் கபசுர குடிநீர் அடங்கிய தொகுப்பை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் தர்மராஜன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வாடகை வாகன உரிமையாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி கோரிய மனு குறித்து அரசின் கருத்துக்களை தெரிவிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கு சாலை வரியை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் தகுதி சான்றிதழை புதுப்பிக்க ஆறு மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் சுகச்சாவடி கட்டணம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு குறித்த விசாரணை நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை ஜூலை ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதை முறைப்படுத்த விதிகள் குறிப்பது ஜூலை ஆறாம் தேதிக்கு விளக்கம் அளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக பள்ளிகளை திறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் நடப்பு கல்வியாண்டிற்கான பாடங்களை தனியார் பள்ளிகள் ஆன்லைன் மூலம் நடத்தி வருகின்றன இந்த ஆன்லைன் வகுப்புகளின் போது ஆபாச இணையதளங்கள் குறுக்கிடுவதால் மாணவ மாணவியர் அவ்வகையான இணையதளங்களை அணுக இயலாத வகையில் விதிகளை வகுக்கும் வரை ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல் ஆன்லைன் வகுப்புகளை செல்போன் மற்றும் லேப்டாப் மூலம் பார்ப்பதால் மாணவர்கள் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மற்றொரு பொதுநல வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளை நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது அப்போது நீதிபதிகள் இதுகுறித்து ஜூலை ஆறாம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாணவர்களுக்கு ஏற்படும் கண் பாதிப்பு குறித்து தமிழக அரசு அறிக்கை அளிக்க அவகாசம் வழங்கினர் ஜெர்மனியில் இருக்கும் அமெரிக்க படைகள் போலந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் போலந்து அதிபர் ஆன்ட்ரஸ் டூடாவுடன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் ஜெர்மனியில் ஐம்பத்தி இரண்டாயிரம் அமெரிக்க படையினர் இருக்கின்றனர் என்று கூறிய அவர் அந்த எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றார் குறைக்கப்படும் படைகள் போலந்து நாட்டிற்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் ஜெர்மனி ரஷ்யாவிடமிருந்து லட்சக்கணக்கான டாலர்களுக்கு எரிசக்தியை கொள்முதல் செய்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை தொடங்கியுள்ளது தற்போது ஐசிசி தலைவராக இருக்கும் ஷஷாங் மனோகரின் பதவிக்காலம் உள்ளது இதையடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேதி மற்றும் அது தொடர்பான நடைமுறைகள் குறித்து ஐசிசி இன்று உறுப்பினர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறது ஐசிசி தலைவருக்கு இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி பெயர் அடிப்படுகிறது என்ற போதிலும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு இருந்தால் மட்டுமே ஐசிசி தலைவர் பதவியை ஏற்க கங்குலி சம்மதம் தெரிவிப்பார் என்று தெரிகிறது தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மீண்டும் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறுவதை விரைவுபடுத்த ஒப்புதல் இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு விண்வெளித்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இஸ்ரோ தலைவர் கே சிவன் வரவேற்பு கோவையில் கட்டப்பட்டுள்ள பில்லூர் மூன்றாம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் ஒரே நாளில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரமாக பதிவானது ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் பேர் குணமடைந்தனா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலி தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்